மிரட்டல் வழக்கில் மாயமான ஆவணங்கள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமியிடம்தான் உள்ளது என்றும் அதை வைத்தே அவர் கட்சியை கைப்பற்றினார் என்றும் ஓட்டுநர் கனகராஜின் சகோதரர் தனபால் தெரிவித்துள்ளார். இப்ப நான் வந்து எப்ப சம்மன் அனுப்பினாலும் நான் வந்து சிபிசிஐல வந்து நான் வந்து என்னுடைய வாக்குமூலத்தை சொல்ல தயாரா இருக்கேன். அதான் காரணம் என்ன, அந்த அஞ்சு பையில தான் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய அனைத்து அமைச்சர்களுடைய டாக்குமெண்ட் வந்து இருக்கு. அந்த அந்த டாக்குமெண்ட்டை வச்சுதான் இப்ப கட்சி வந்து அவர் வந்து கைப்பற்றிட்டாரு. எல்லா அமைச்சரும் அவரை மீறி எதுவும் பேச முடியல, பேச முடியாதனாலதான் இப்ப அதே மாதிரி பொதுக்குழு உறுப்பினர் எல்லாத்தையும் சேர்த்து இப்ப கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்ப அந்த ஆவணங்கள் எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்க? அப்ப அந்த ஆவணங்கள் எல்லாம் அதாவது பழனிசாமி தலைமையில இருக்கு, பழனிசாமி தலைமையில அவருக்கு கீழே சம்பந்தப்பட்டவங்கிட்ட இருக்கு. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். வேலூர் மாநகராட்சியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சரிவர செய்யப்படாமல் இருப்பதாக அதிகாரிகளை அமைச்சர் துரைமுருகன் கடிந்து கொண்டார். காட்பாடி தாலுகா பிரிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா காட்பாடி தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 660 பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேலூர் மாநகராட்சியில் உள்ள அதிகாரிகள் எங்கிருந்துதான் வந்தார்கள் என்று தெரியவில்லை என்று சலித்துக் கொண்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. எங்கிருந்து வந்தாங்களோ தெரியல, இந்த கார்பரேஷன் மட்டும் அதிகாரிகள் வந்து சேர்ந்திருக்காங்க. ரோட பார்த்தாலும் 100 பேர் போட மாட்டேன்னு சொல்லுங்க. நாளைக்கு பட்டம் இருக்கிறதுன்னு இருக்கிறேன். சோழர் காலத்தைச் சேர்ந்த குழந்தை கிருஷ்ணர் சிலை அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மாயமான சிலைகளை வெளிநாட்டு அருங்காட்சியகங்கள் கலைக்கூடங்களின் இணையதளங்களில் உள்ள சிலைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் நடவடிக்கையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கலிய கல்கி எனும் கலிய மர்த்தன கிருஷ்ணர் சிலை அமெரிக்காவின் HSI என்ற அமைப்பின் வசம் இருப்பது கண்டறியப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் கடந்த 2005ஆம் ஆண்டு சுபாஷ் சந்திர கபூர் என்பவர் சிலையை கடத்தி 5 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிலையை மீட்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட ஹிமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் முதல் ஹிமாச்சல பிரதேசத்தை கனமழை மற்றும் வெள்ளம் புரட்டி போட்டது. வரும் 11ஆம் தேதி வரை மிதமான மழைக்கும் வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் காங்க்ரா மாவட்டத்தின் தௌலாதார் மலைப்பகுதியிலும் சம்பா பர்மோர் மலை உச்சியிலும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. லாகவுல் மற்றும் ஸ்பிட்டி பள்ளத்தாக்கு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள புதிய பனிப்பொழிவு கண்களுக்கு விருந்து உடைக்கிறது. பெஸ்ட் செயின் ஸ்டோர்ஸ் பிளாட்டினம் விருதை 7வது முறையாக ஜிஆர்டி நிறுவனம் வென்றுள்ளது. பிளாட்டினம் கில்ட் இந்தியா நடத்திய மதிப்புமிக்க விருது வழங்கும் விழாவில் தங்கள் ஜுவல்லர்ஸின் சாதனைகள் பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தப்பட்டதாக ஜிஆர்டி நிறுவனம் தெரிவித்துள்ளது. விழாவில் பேசிய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நிறுவன இயக்குநர் ஆனந்த் அனந்தபத்மநாபன், தூய்மை, நம்பிக்கை, கைவினைத் திறன் ஆகியவற்றை வழங்கும் பலன்களை நாம் அறுவடை செய்கிறோம் என்று கூறினார். தொடர்ந்து 7வது முறையாக மதிப்புமிக்க விருதினை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இது வாடிக்கையாளர்கள் தங்கள் நிறுவனத்தின் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துவதாக அந்நிறுவன நிர்வாக இயக்குநர் ஜி ஆர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தின விழாவை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவை பாரத தேசம் என்று அழைப்பதை வரவேற்பதாக கூறினார். ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றுள்ளதால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் உடன்பாடு இருப்பதாக தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதவி விலகாவிட்டால் வரும் 11ஆம் தேதிக்கு பின்னர் போராட்டம் தீவிரமடையும் என்று பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எண்மன் எண்மக்கள் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் அண்ணாமலை பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தென்காசி மாவட்டம் புளியங்குடி மற்றும் வாசுதேவநல்லூரில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருடன் இந்த பயணத்தில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோரும் உடன் வந்தனர். அப்போது அவர்களுக்கு வழிநடிகளும் மலர்தூவி தொண்டர்கள் வரவேற்பு தெரிவித்தனர். இதனையடுத்து பேசிய அண்ணாமலை, சனாதனத்தில் அனைவரும் சமம் என்றுதான் கூறப்பட்டுள்ளது என தெரிவித்தார். ஆனால் அதனை வேறறுப்போம் என்று அமைச்சர் உதயநிதி பேசியது கண்டனத்திற்கு உரியது என்றும், அதை கண்டுகொள்ளாமல் இருந்த அமைச்சர் சேகர் பாபு பதவி விலக வேண்டும் என்றும் மீண்டும் வலியுறுத்துவதாக கூறினார். வரும் 10ஆம் தேதிக்குள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து சேகர் பாபு விலகாவிட்டால் 11ஆம் தேதியிலிருந்து பாஜக மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இது எப்ப பிறந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. 20,000 ஆண்டுகளாக இருக்கிறது, இன்னும் இருக்கும், இன்னும் 1 லட்சம் 2 லட்சம் வருஷம் போயிட்டே இருக்கும்.
முதலும் முடிவும் இல்லாமல் எல்லா காலமும் இருக்கக்கூடிய ஒரு தர்மம் என்பது சனாதன தர்மம். சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கோட்பாடு நம்முடைய மதத்தில் மட்டும்தான் மனிதனை கடவுள் என்று சொல்லுகின்றோம். சனாதன தர்மத்தில் மட்டும்தான் ஒரு மரத்திற்கும் செடிக்கும் பாதிப்பு ஏற்பட்டால் கூட மரத்துக்கும் செடிக்கும் வலிக்கும்னு சொல்றோம் சனாதன தர்மம். அதை மனிதர்கள் உருவாக்கினார்கள். சனாதன தர்மத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பது சனாதன தர்மம் உருவாக்கவில்லை, மனிதர்கள் உருவாக்கினார்கள். அதை மனிதர்கள் சரி செய்கின்றார்கள். சனாதன தர்மத்தை வேறிழப்போம் என்று சொல்வதற்காக அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சியும் பொங்குகிறது. அதனால் அது இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரி இல்ல. நாளைக்கு இஸ்லாமை வேறிழப்பேன் என்று இந்தியாவில் யாரு சொன்னாலும் கூட தமிழ்நாட்டிலிருந்து முதல் கண்டன குரல் அண்ணாமலை அவர்கள், கிருஷ்ணசாமி அண்ணே, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டம். அதனால இதை சரியா புரிஞ்சுக்கணும். அனைவரின் ஆதரவு, அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை, அனைவரின் முயற்சி ஆகியவை சர்வதேச அளவிலான உறவுகளிலும் வழிநடத்தும் கொள்கை என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நெட்வொர்க் 18 மணி கண்ட்ரோல் இணைய பத்திரிகைக்கு பிரதமர் மோடி பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அதில் அனைவரின் ஆதரவு, அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை, அனைவரின் முயற்சி ஆகியவற்றை கடந்த 9 ஆண்டுகளாக கடைபிடித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஒட்டுமொத்த நாட்டையும் வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்ல முடிந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த மாடலின் வெற்றிக்கு தற்போது சர்வதேச அளவிலான அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் இது சர்வதேச அளவிலான உறவுகளிலும் வழிநடத்தும் கொள்கை எனவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் வெற்றி G20 அமைப்பில் இல்லாத ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உதவி புரிவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். முதல் முறையாக G20 கூட்டமைப்பின் நிர்வாகம் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான இந்தியா, பிரேசில் மற்றும் இந்தோனேஷியா நாடுகள் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மோடி பெருமிதம் தெரிவித்தார். இதன் காரணமாக வளரும் நாடுகளின் குரல் சர்வதேச அளவில் ஓங்கி ஒலிக்கும் என்று மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி மற்ற நாடுகளிலும் பின்பற்றக்கூடிய மனித வளத்தை மையமாக கொண்ட அணுகுமுறையால் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்தியாவின் வளர்ச்சி தென் பிராந்திய நலன்களை மேலும் மேம்படுத்த உதவுவதாக கூறினார். 2024 உலகளாவிய வளர்ச்சி குறையும் என சர்வதேச நிறுவனங்களான IMF மற்றும் மூடிஸ் கணித்துள்ள போதும் இந்தியாவின் வளர்ச்சி அதிகரிக்கும் என அந்த நிறுவனங்கள் கூறியுள்ளதாக மோடி தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் குழுவில் UGC பிரதிநிதியை நியமிக்க வேண்டும் என்ற நிபந்தனை குறித்து ஆளுநர் மீண்டும் சிந்திக்க வேண்டும் என்று UGC முன்னாள் துணைத் தலைவர் தேவராஜ் வலியுறுத்தியுள்ளார். News18 அவர் அளித்த பேட்டியில் துணைவேந்தர் நியமன தாமதம் காரணமாக அரசு சொல்படிதான் பல்கலைக்கழகங்கள் செயல்படும் என்றார். பெரிய தவறு, சான்சலர் ஷுட் திங்க் ட்வைஸ். ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு வருஷமா ஒரு வைஸ் சான்சலர் இல்லாம ஒரு யூனிவர்சிட்டி நடக்கும்னா ஆச்சரியப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லா வேலைகளும் முடங்கி போயிடும். அது கவர்மெண்ட் ஆளுங்க தான், கவர்மெண்ட் சொல்றது படி தான் நடக்கும். எல்லா கவர்மெண்ட் தான், எல்லா செக்ரட்டரிஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கும். செக்ரட்டரி தான் யூஸ்வலா செக்ரட்டரி தான் இதாக இருப்பார், அதான் கன்வீனராக இருப்பார், அவர் சொல்றதான் நடக்கும். அதனால அது இஸ் நாட் அ குட் திங். நல்லபடியாக நடக்கணும், நல்ல யூனிவர்சிட்டி நடக்கணும்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து வைஸ் சான்சலர் போட்டாகணும். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எப்படி போட்டாங்க, அதே மாதிரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி எப்படி போட்டார், இதே பழைய வைஸ் சான்சலர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போட்டது கௌரியை போட்டாங்க, எப்படி போட்டாங்க? அப்போ UGC நாமினி கிடையாது இல்லை, அப்போ கைட்லைன்ஸாக தான் இருக்கும்.